ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, யூஎஸில் கிடைக்கிற சிப்ஸ் அதாங்க இன்றைக்கியோட விலாகு. யூஎஸில் இருக்கிற எல்லா கடைகள்லையும், யூஎஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கூட இதே விஷயந்தாங்க பண்ணுறாங்க. சிப்ஸ் பேக்கெட்டை நிறைய பல்க் பல்காக பெரிய பெரிய பேக்கெட்டை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து வைக்கிறாங்க. அது இந்த சாக்லேட் மாதிரியும், அதுவும் வந்து சிப்ஸ் பேக்கெட்டும் வந்து பல்காக வந்து பெரிய பெரிய பேக்கெட்லாம் வந்து ஃப்ரண்ட்லேயே அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து யூஎஸில் இங்கே பார்த்தோன்னா நிறைய நெனவோ சிப்ஸ்லாம் இருக்கும், பட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலது நான் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன், அது நல்லா தான் இல்லை. பொட்டேட்டோ சிப்ஸோடு கம்பேர் பண்ணும்போது சில சிப்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் சில சிப்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருந்திருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இது தாங்க உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். யூஎஸில் என்ன மாதிரியான சிப்ஸ் கிடைக்கிது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து கிரிக்லேண்ட் பிராண்டோட சிப்ஸு, இது நான் ட்ரை பண்ணி இருக்கிறேன். இது வந்து எனக்கு பிடிக்கல, பட் வந்து டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருக்கும், ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ஓகேவாக தான் இருக்கும். இந்த சிப்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணதில்லைங்க, பட் வந்து இது வந்து நிறைய ஆள் நம்ம இங்கே அமெரிக்கன்ஸ் இருக்காங்களங்க, அங்கே அவங்க வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் நாலு பேக்கெட் அப்படியே பல்க் பல்காக வாங்கிட்டு போகிறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம போய் அதை என்ன சிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு வந்து சிலது தான் புரியும், அப்படி புரிஞ்சது சிலது நம்ம நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 50-50 தாங்க, சிலது வந்து நல்லாயிருக்கும், சிலது எக்ஸ்ட்ரீமாக நல்லாயிருக்கும், சிலது வந்து ஓகேவாக தாங்க இருக்கும். அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களங்க, இது வந்து பிரிட்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்ஸு ஸ்பெஷல் மாதிரி, இந்த பார்ட்டி டைமில் அந்த மாதிரி நேரத்துலலாம் இது வந்து ரொம்பவே வந்து அங்கே வச்சுருப்பாங்க, அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க. சிப்ஸு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அது இல்லாமல் ஒரு பார்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. பொதுவாக நான் வந்து சிப்ஸ் பேக்கெட் வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுப்பேன்னா, கடையில் பார்க்குறத எல்லாத்தையும் வந்து நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா நிறைய ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இந்த பேக்கெட் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும், பட் வந்து உள்ளே எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. அதனால் நான் வந்து பொதுவாக என்ன பண்ணுவேன், இப்போ வெளியே எங்கேனா சாப்பிடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஒரு கெட் டுகெதர் இல்லை பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது இடத்துல வந்து நான் ஒரு ஏதாவது சிப்ஸ் வந்து ட்ரை பண்ணேன்னா, ஒரு டேபிளில் வச்சு அந்த இடத்துல நான் ட்ரை பண்ண சாப்பிட்டேன் அந்த இதில் பார்ட்டிலன்னா, அதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிராண்ட் அந்த சிப்ஸோட பிராண்டு இப்போ எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டு வச்சு அந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாக வாங்குவேன். நான் வாங்குறது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்கோவில் சிப்ஸ் பேக்கெட்டை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிட மாட்டாங்க, வேறு வேறு இடத்துல ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்கரி செக்ஷன், இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் செக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. காஸ்கோவில் நான் நோட் பண்ண விஷயம் இதுங்க, பொதுவாக நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இப்போ ஒரு சாப்பிட்ற ஒரு பிஸ்கெட்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அந்த பிஸ்கெட்னா ஒரு அந்த செக்ஷனில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஆனால் காஸ்கோவில் அந்த மாதிரி இருக்காதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு தான் அந்த பிளேஸ் இருக்கும், திருப்பியும் நீங்கள் அடுத்த ஒரு 3 மந்த்ஸ் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேறு பிளேஸ் மாற்றிருப்பாங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த செக்ஷன்லேருந்து அப்படியே வேறு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும், பட் வந்து பேசிக்காக சிலதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சில ஐட்டம் இப்படி தான் இருக்குங்கிறது அது ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு 70%, பட் 30% அப்பப்போ ஏதாவது ஒரு ஐட்டம் அது உள்ளே இருக்கிற ஒரு ஐட்டத்தை வந்து அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து நான் அது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா சீ சால்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து உங்களுக்கு வந்து மல்டி கிரெயின்லாம் வச்சு இருக்குது. இதே மாதிரி இது சீஸில் வந்து அந்த பர்மேசன் அந்த ஃப்ளேவரில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து ஏதோ பெப்பர் அந்த ஃப்ளேவரில் இருக்குது. இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $10 கிட்ட வருது இந்த ப்ரைஸு. ரொம்பவே வித்தியாசமான இப்போ சிப்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதாவது வந்து பச்சை பட்டாணி இருக்கலங்க அதில் வந்து ஏதோ சிப்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அந்த பேக்கெட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து க்ரீன் பீஸில் வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு அந்த மாதிரி இருக்குது, பட் வந்து நம்ம ஊரும் இந்த மாதிரி இருக்குது, பச்சை பட்டாணியில் இருக்குது, பட் சிப்ஸ் மாதிரி வருமானு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஆனியன் சொல்லிட்டு ஆனியன் மட்டுமே வந்து வச்சு அந்த இது வச்சு செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பாருங்க, நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மஷ்ரூம்னு நீங்கள் சிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இருக்குது பாருங்கள் மஷ்ரூமில் சிப்ஸ் இருக்குது. இந்த
இந்த மஷ்ரூம் வந்து அப்படி டைரெக்டாகவே அந்த எண்ணெயில் பொறிச்சு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள பேக்கெட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து உங்களுக்கு வந்து பைட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வெளியே இருக்கிற பிக்சரை பார்க்கும்போது இதுவும் அந்த மஷ்ரூம் மாதிரியே காலிஃப்ளவரை வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயில் பொறிச்சு அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. இது என்ன வகனே எனக்கு தெரியலங்க, என்ன இதுன்னு. இதில் வந்து ஆனியன் கார்லிக்னு ரெண்டு ஃப்ளேவர் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது வேறு இன்னொன்று, இது ஆர்கானிக் ரோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அது என்ன எனக்கு தெரியல, அது வெஜிடபிள் என்ன வெஜிடபிளுங்கிறது தெரியல. இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதோ வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்குது. பட் வந்து என்ன எனக்கு என்ன இதுன்னு தெரியல. ஏதோ இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி இந்த இதில் அந்த மாதிரி எது இருக்குமாங்கிறது தெரியல. பட் வந்து இதெல்லாம் வந்து பியோர் அமெரிக்கன்ஸுக்கு மட்டும்தாங்க சில விஷயங்கள்லாம் இங்கே சாப்பிட்ற அந்த மாதிரி ஐட்டம்லாம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய ஃபேவரேட்டுங்க. இது லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வாங்கினேன். ஸோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பாப்கார்னுங்க, பாப்கார்னில் ஸ்வீட் அண்ட் சால்ட்டு அந்த மாதிரி இருக்கும். பாப்கார்னில் வந்து நீங்கள் நார்மல் பாப்கார்னில் ஒரு ஸ்வீட்டும் சால்ட்டும் கலந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம அந்த கிராக் ஜாக் பிஸ்கெட் மாதிரி இருக்கும்லங்க, அந்த மாதிரில சூப்பராக இருக்கும் அது. இது பாருங்கள் நம்ம ஊர் வாழைக்காய் சிப்ஸு இங்கே இருக்குது. ஸோ வந்து யாராவது இங்கே இந்தியன்ஸ் யாராவது இங்கே யூஎஸில் இருந்தீங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ் பிளான்டைன் சிப்ஸ் வந்து கிடைக்குதுங்க காஸ்கோவில், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்களாங்க, இந்த சிப்ஸ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் தான். இதில் வந்து எண்ணெயில் பொறிக்காமல் இருக்கிறது கிட்டல் குக் அப்படின்னு வாங்க. இது வந்து ஒரு 5-3% வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து எண்ணெயில் பொறிக்காத சிப்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதிலே வந்து ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் நிறையா வரோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிப்ஸ் வந்து 100% வந்து ஹோல் கிரெயின் போட்டிருக்காங்க. இந்த மல்டி கிரெயின் மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற சிப்ஸ் வந்து இந்த ரிங் ஆனியன் சிப்ஸ்னு வாங்க. இது நம்ம ஊரில் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், அதில் செஞ்சுருக்குறாங்க. ஸோ வந்து இதுவும் வந்து காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிப்ஸு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன். இதில் சின்ன பேக்கெட் நிறைய கடைகளில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்னுங்க, பாப்கார்ன் பேக்கெட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதிலே வந்து இந்த சீஸ் இருக்குல்லங்க, அதில் அந்த சீஸ் வச்சு அதிலே ஒரிஜினல் அந்த மாதிரி 2-3 ஃப்ளேவரில் இருக்குது இந்த சிப்ஸ் எல்லாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாப்கார்ன். நான் வந்து ஏற்கனவே வந்து கிட்ஸ் ப்ளாகில் உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன் நான் ஃபேவரட் அந்த இதில். இது வந்து இந்த குக்கீஸ் இருக்குல்லங்க, அந்த ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. சாக்லேட் குக்கீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே வந்து குக்கீஸ் செக்ஷனுக்கு. அது நான் ஏற்கனவே இந்த விலாகோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், காஸ்கோவில் வந்து இந்த ஏதாவது இந்த பிஸ்கெட் பொருள்லாம் அப்பப்போ ஒரு 3 மந்த்ஸுக்கு 1 மாற்றி வச்சுருவாங்க. அது இங்கே வந்து பிஸ்னஸ் ட்ரிக் அப்படின்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த விலாகில். அது ஏன் பண்ணுறாங்கன்னா, நம்ம போய் கடையில் போய் மற்ற இடத்தெல்லாம் நம்ம வந்து போய் சுற்றி பார்க்கணும், அப்போ ஒரு 4 பொருள் நம்ம எடுப்போம். இல்லை எப்பவுமே ஒரே மாதிரியாக போயிட்டு இந்த வெஜிடபிள்னால் வெஜிடபிள், நான்வெஜ்னால் நான்வெஜ், அப்புறம் ஜூஸு, அதுக்கப்புறம் பால், அதோட வந்து பில்லிங் செக்ஷன் அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயும் போல் ஒரே மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணாமல் நம்மளை சில பொருளை வேறு வேறு இடத்துல வச்சு நம்மளை தேட வச்சு அது மூலமாக ஒரு 2 பொருளை நம்ம பார்ப்போம், அது மூலமாக ஒரு 2 வியாபாரம் ஆகும். அந்த ஒரு ட்ரிக்கு, அந்த பிஸ்னஸ் ட்ரிக்காக தான் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து காஸ்கோவில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. பொட்டேட்டோ சிப்ஸ்லேயே நிறைய பாருங்கள், இமாலயன் சால்ட் வச்சு பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. பொதுவாக வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்னாலே கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, அதுலேயே சால்ட்டுலேயே இவங்க வித்தியாசமாக இந்த ஊர் சால்ட்டு அந்த ஊர் சால்ட்டு என்னென்னவோ சொல்கிறாங்கங்க. இது வந்து நம்ம ஊர் ரஸ்க் மாதிரி இருக்கோங்க, அதிலே வந்து இது கொஞ்சம் நல்லா இதுவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது யாராவது நீங்கள் வாங்கி இந்த ரஸ்க்கு பிடிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி பெரிய டப்பாவில் தாங்க கிடைக்குது, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அனிமல் கிராக்கர்ஸ், அதாங்க பார்க்க போகிறோம். இந்த இங்கே வந்து பொதுவாக வந்து இங்கே இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் வந்து இங்கே வந்து கிராக்கர்ஸ் அப்படின்டுவாங்க. ஸோ வந்து இது வந்து இங்கே கிடைக்குது, அனிமல் கிராக்கர்ஸ் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இந்த தேங்காய் பிஸ்கெட்னுவங்களங்க, அந்த இதில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து டச் பண்ணோம், அது பிடிக்கிறவங்க இதை வாங்கி சாப்பிடுங்க. இது ஓரளவுக்கு அந்த தேங்காய் இது மாதிரி இருக்கும்லங்க அந்த பிஸ்கெட். இது வந்து கிரேன்பெரின்னு சொல்லிட்டு அந்த இதில் வர்றது, இதுவும் வந்து ரஸ்க் மாதிரி தாங்க, ஆனால் வந்து ரொம்ப தின்னாக வரும். இதெல்லாம் வந்து கிராக்கர்ஸ் அந்த மாதிரி மல்டி கிரெயினில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மல்டிகிரெயின் பிடிச்சவங்க இந்த மாதிரி இங்கே வந்து மல்டிகிரெயின் வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தி
ஹெல்த்தி தான், பட் வந்து எனக்கு பொதுவாக வந்து ஒரு குக்கீஸு ஒரு கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் பொரிக்கிறது அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். அது என்ன தான் நீங்கள் மல்டிக்ரெயின் வச்சாலும், என்ன தான் நீங்கள் ஒரு அதுலேயே வந்து ஒரு வெஜிடபிள் போட்டு இல்லை ஆப்பிள் போட்டே நீங்கள் செஞ்சால் கூட, ஃப்ரூட்ஸ் வச்சே நீங்கள் ஒரு ஒரு சிப்ஸ் செஞ்சால் கூட, எனக்கு வந்து எனக்கு மைண்டில் என்ன தோணும்னா இது வந்து எல்லாமே எண்ணெயில் பொரிக்கிறது தானே அந்த மாதிரி தான் தோணும். ஒரு வேக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தாங்க அது. இங்கே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பேக்கெட்டு எவ்வளோ வெரைட்டி, பட் வந்து எனக்கு இந்த வ்ளாக் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த இதை வந்து நான் வந்து ஷூட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நிறைய விஷயம் இங்கே பார்த்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. பட் வந்து இதை வந்து நான் வந்து ஓரளவுக்கு சிலது நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன், அதனால் எனக்கு வந்து அதோடய டேஸ்ட் இது நல்லாயிருக்கும் இது நல்லா இல்லை இல்லை வந்து ஏற்கனவே வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சாப்பிட்ருப்பேன். ஸோ அதை வந்து இன்னொரு ஒரு இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டிருந்தால் இது நல்லா இருக்காது அப்படிங்கிறது நமக்கு வந்து மைண்டில் இருக்கும் இல்லைங்க. ஸோ அதை வச்சு எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து இந்த சிப்ஸ்லாம் பார்க்கும் போது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குங்கிறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யாராவது நீங்கள் வந்து யூஎஸில் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.